தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமாகியுள்ளார். மேலும் நடிகரும் இயக்குநருமான ரமேஷ் கண்ணா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், இன்னைக்கு காலையில வந்து இந்த செய்தி கேட்டது உங்களுக்கு எந்த அளவுக்கு துக்கமா இருக்கு? அவருடைய நினைவுகளையும் அவர் கூட இருந்ததையும் நாட்களையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். எங்க கூட அதுமா கேப்டன் விஜயகாந்த் வந்து, அவர் கேப்டன் சொன்னா சினிமாக்கே அவர் தான் கேப்டன். அவர் சாதாரண ஒரு நல்ல மனிதர். அது மட்டும் இல்ல, உதவி இயக்குநராக இருக்கும்போது அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை அவர்கிட்ட வேலை செய்யாத உதவி இருக்கணும் சரி, முயற்சி பண்ற உதவி அத்தனை பேருக்குமே சாப்பாடு போட்ட ஒரு நல்ல மனிதர் அவர். அது மட்டும் நிறைய உங்களுக்கு டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லைஃப் கொடுத்தவர் அவர். நிறைய டைரக்டர்ஸ் உருவாக்குறவர். நல்ல மனிதர். எந்த விதமான உள்ளொன்று வச்சு உள்ள வைத்து பேச மாட்டார். எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவார். எதாக இருந்தாலும் தைரியமாக பேசுவார். அப்படி ஒரு மனிதர் எழுந்தது வந்து நம்ம சினிமாவுக்கு. அது மட்டும் நடிகர் சங்க கடனையும் அடைத்தவர் அவர் தான். பாருங்க, அந்த நடிகர் சங்க கடன் அடைச்சது பாருங்க, நடிகர் சங்க கடனை கூட கட்ட முடியாமல் இருக்குது. எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு முடித்தார் அவரை தான் நான் அதை அடக்கையும் நடத்தேன். அதே மாதிரி அவரை பிடிக்காத நடிகரும் யாருமே இருக்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கம் எல்லாருமே அவர் சொல்கிறது செய்வாங்க. ஒன்று நெய்வேலி அந்த இது ஸ்ட்ரைக் போனோம், காவி ஸ்ட்ரைக், அவர் தான் உள்ளேருந்து எல்லாம் கீழே இறக்கி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பஸ்ஸு திருப்பி விட்டு அப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு சக்தி உள்ளவர். இறங்கி வேலை செய்வார். அதாவது நான் ஒரு நடிகன், நான் ஒரு நடிகர்னு அவரை பார்க்க பாடல, அவர் மற்றவங்கள பார்த்துக்குவார். அப்படிப்பட்ட ஒரு, அதாவது ஆக்சுவலாக எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்லை, அவர் இருந்தார்னா அவர் நிச்சயமாக ஒரு சிஎம் கேண்டிடேட். ஆக்சுவலாக சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டான தகுதியான ஒரு மனிதர். ஏன்னா எல்லாருக்கும் நல்லது செய்யுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு, ரெண்டு எண்ணம் அவர் கிடையாது. எந்த கெட்ட எண்ணமும் அவர் மனசில் வரவே வரையண்டாங்க. உண்மை சார், அவரோட இணைந்து டிராவல் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த நாட்கள் எங்க கூட அவரோட வாய்ப்புகள் நிறைய டிராவல். ஏன்னா எங்களுக்கு மூணாவது தான் வீடு, ஒன்று ரெண்டாவது வந்து அவரோட நிறைய படங்கள் வானத்தை போல ஆகட்டும் கஜேந்திர ஆகட்டும், அப்புறமா கடைசியாக மரியாதை ஒரு படம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அஸ்டன்ட் ஜாக்மோல் தர்ம சக்கரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவருக்கு கதை ரெடி பண்ணி சொல்லி ஓகே பண்ணி கொஞ்சம் சில கால சம்பந்தம் வாங்கினாலும் அந்த கதையை தான் ஆதவன் சூர்யா வச்சு சட்டாங்க. அவருக்காக பண்ணப்பட்ட கதை. அதனால் வந்து எல்லா விஷயத்துலையும் அவரோட நிறைய நாள் பழகிருக்கிறேன் நான். ஒன்றில் கட்சி ஆரம்பித்தப்போ நான் சொன்னேன், அண்ணே நான் எம்ஜிஆர் கட்சியாக இருக்கும்போது போக மறந்துட்டேன், நான் உங்கள் கட்சியில் வந்துடுறேன்னு அப்படின்னு. அவர் ஒன்று ஏன் ரமேஷ்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, உனக்கு எதாவது பிரச்சனைனா என்னை வந்தால் நீ ரெண்டு மந்தி மீட் பண்ணு, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிடுறேன். நீ எதுக்கு வந்து கட்சியில் சேர்ற? நீ ஒரு கட்சியில் சேர்ந்துட்டா உனக்கு அடுத்த கட்சிக்காரன் பேச கொடுக்க மாட்டான். அப்போ உனக்கு சினிமா வாழ்க்கை பதிச்சிடுறேன், உங்கள் வாழ்க்கை நீ பாரு, உனக்கு எந்த ப்ராப்ளம் முன்னிட்டு செய்வேன்னு சொல்லுவார். அதுபோல் யார் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கேட்க யாருமே வந்து நீ வா கட்சிக்கு வா அப்படியே சொல்லுவாங்க. வழிய உன் பிரச்சனை நீ பார்த்து, உன் குடும்பத்தை நீ பாரு, உனக்கு நான் என்ன நான் பார்த்துக்கிறேன்னு அந்த மாதிரி ஒரு தைரியம் சொல்ல முடியாது. யாருமே கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு மேடம் ஆகட்டும், மிஸ்ஸஸ் ஆகட்டும், சுதீஷ் ஆகட்டும், எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஆகணும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இழந்தது இனிம உலகத்துக்கு இல்லை, மனித குலத்துக்கே ஒரு இழப்புன்னு வச்சுக்கலாம். அவங்க உண்மை, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. சார், நீங்கள் சொன்னது போலவே வந்து இப்போ கட்சியில் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கட்சியில் ஏன் வரீங்க, உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் வந்து இதனால கட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ இது மூலயமா அவருடைய அரசியல் வியூகத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அரசியல் பக்கத்தை அவரை கையாண்ட அரசியல் பக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டு. அரசியல் அவருக்கு இருக்கிற அரசியல் வந்து அவ்வளோ தொண்டர் இருக்கு. அவர் இப்போ இல்லைங்க, அவர் கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடியே பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நடக்கும், தர்மசேர் ஷூட்டிங் நடக்கும்போது கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைன்னா ரசிகர்களுக்காக ஒதுக்கிடுவார். காலையில் சாயந்தர ரசிகர்களை சந்திப்பார், ரசிகர்களுக்கு பிரச்சனைகளை செய்வார். அப்போவே அவர் உள்ளாட்சி தேர்தல் நிறைய இடத்துல அவருடைய தொண்டர்கள் அதாவது அவருடைய ரசிகர் மன்றம் ஜெயிச்சிருக்குது. அதை வச்சு அவர் கட்சியை ஆரம்பித்தார். அதன் மூலமாக எதிர்கட்சி தலைவரே ஆனார். தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயிச்சார் விருதுநகர். இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை. அதனால் அவர் நிச்சயமாக அவர் இருந்தாலும் இன்றைக்கி அரசியலில் ஒரு முக்கியமான புள்ளி அவர். அவர் உடல்நிலை சரியாக நம்மளுடைய துரதிருஷ்டம் சொல்லணும். ஏன்னா நம்ம மற்ற தலைவர்கள்லாம் பார்க்கறதுக்குன்னா பார்க்க முடியாது, ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா யார் மூலமாக போய் பார்க்கணும், அப்படிலாம் கிடையாது. நேராக போய் ஆனால் நான் பார்க்கணும் உடனே வா, என்ன விஷயம் நேராக உடனே நேராக கூட்டி பேசுவார். அப்படி கொடுத்த நல்ல மனிதர்லாம் நமக்கு கிடைக்காதுங்க உலகத்தில். அது நாம செய்து துரதிருஷ்டம். அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக.